கதறவைக்கும் ஏகே 62 அறிவிப்பு சம கெத்து காட்டும் அஜித்தின் மாஸ். அஜித் நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான துணிவு திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது. இந்த வெற்றியினால் புது உத்வேகம் பெற்ற அஜித் அதே வேகத்தில் தான் அடுத்த படத்தின் துவங்கலாம் என முடிவெடுத்தார். எனவே ஜனவரி மாதம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் ஏகே 62 துவங்குவதாக இருந்த சமயத்தில் திடீரென விக்னேஷ் சிவன் இப்படத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இது கோலிவுட் வட்டாரத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து மகள் திருமேனியை ஏகே 62 படத்தின் இயக்குநராக ஒப்பந்தம் செய்தனர். மகள் திருமேனியும் அஜித்திடம் ஒன்லைன் கதையை சொல்லி அது அஜித்திற்கு மிகவும் பிடித்து விட்டது. ஆனாலும் முழு கதையும் கூறிய பின்னரே படத்தின் படப்பிடிப்பை துவங்கலாம் என அஜித் கூறியதை அடுத்து தற்போது வசனம் மற்றும் திரைக்கதையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் மகள் திருமேனி. அதன் காரணமாகவே இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக தாமதமாகி வருகின்றது. இந்த நிலையில் இப்படத்தின் அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இப்படத்தின் டிஜிட்டல் உரிமை மற்றும் ஓடிடி மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளது. முன்னணி ஓடிடி நிறுவனமான நெட்டிஃபிளிக்ஸ் ஏகே 62 திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை 75 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளதாம். இது கோலிவுட் வட்டாரத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகாத ஒரு திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை மிகப்பெரிய தொகையை கொடுத்து நெட்டிஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளது ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது. அஜித் நடிப்பில் வெளியான படங்களில் அதிக விலைக்கு விலை போன படமான ஏகே 62 உருவெடுத்துள்ளது. இது அஜித்தின் நட்சத்திர அந்தஸ்தை எடுத்து கூறும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏகே 62 திரைப்படம் ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக உருவாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. மேலும் இப்படம் அஜித்தின் சம ஸ்டைலாக காட்டும் என்று ரசிகர்கள் முதல் கோலிவுட் வட்டாரங்கள் வரை அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதையடுத்து மே மாதம் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பிடத்தக்கது.